இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனல் அனுபவங்களை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிடுவோன்னு ஆசைப்பட்றேன். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் பேபிகான் சிஸ்டத்தை எப்படி செய்யலாங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் நான் வேதமங்கேற்கட்சி மேம் அப்புறம் அனிதா குப்புசாமி மேமோட சரியான முறையிலான தெய்வீக வழிபாடுகளை கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவிட்டி 8 மேமோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்பீச்சை கேட்டாலே என் மனசுக்குள்ளே கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவல் கூடுற மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு அவங்களுடைய ஸ்பீச் பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழரசி பாலமுருகேசன் திருமதி இல்லம் சேனல், இவங்க சேனல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகும். இப்படி தான் என்னுடைய 1.5 வருஷ சென்னை லைஃப்பை நான் பொழுதை போக்கிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த ஹேர் கட்டை நான் யூடியூப் சேனலை பார்த்து கற்றுக்கிட்டது தான். நானாக அந்த ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ பேபிகான் 65 எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பேபிகான் பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு 10 பீஸ் இருந்துச்சு. அதில் ஒரு 5 பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நடு பாகமாக 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட் அந்த பேபிகார்னெல்லாம் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1.5 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த தண்ணியில் போட்டிருந்த பேபிகார்னை ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இதில் போட்டு அதை பரட்டி எடுக்கணும். அந்த பேபிகார்னில் நம்ம வேக வச்ச தண்ணியே ஃபில்டர் பண்ண தண்ணியே அதுக்கு சரியானதாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டால் நம்ம லேசாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு அதை பரட்டி ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி அது சூடேறின விட்டு இதை ஒன்றுன்னா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அப்புறம் 1 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறம் அதை நல்லா ஒன்று போல் பரட்டி விட்டுடுங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு டைம் போட்டது ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற பீசஸையும் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். நல்லா யாம் வச்சுக்கோங்க. நம்ம போடும்போது ஃபுல் ஃப்ளேமாக இருக்கணும். போட்டு 1-2 நிமிஷத்தில் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் போட்டு எடுத்தோம்னா
நம்மளுடைய ஸ்பைசியான க்ரிஸ்பியான பேபி கார்ன் 65 ரெடி. பேபி கார்ன் 65 எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக இருந்துச்சு. இதுவும் நான் ஒரு சேனலை பார்த்து தான் தெரிஞ்சு நான் பண்ணி பார்த்தேன், நல்லா வந்துருந்துச்சு. நீங்கள் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.